பிஜேபி தமிழக தலைவர் எல் முருகன் மற்றும் தமிழகத்திலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் முருகன் மற்றும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், எம் ஆர் காந்தி, சி கே சரஸ்வதி ஆகியோருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மேம்பாட்டு பணிகள் குறித்து அவர்கள் தம்முடன் பகிர்ந்து கொண்டதாகவும், எதிர்கால செயல்பாடுகளுக்காக அவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்து முன்னதாக பிரதமர் மோடியிடம் எல் முருகன் தலைமையிலான தமிழக குழுவினர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்தில் பிஜேபி சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் பிரதமரின் ஆசியை பெறுவதற்காக தில்லி வந்ததாக தெரிவித்தார். நதிகள் இணைப்பு, தமிழகத்தின் வளர்ச்சி குறித்த பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் வைத்ததாக கூறிய அவர், மகாபலிபுரம், தஞ்சை போன்ற தமிழகத்தில் உள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனா்.